Hi and welcome to Thrive to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அக்வாரியம்க்கு நம்மளே எப்படி 3D பேக்ரவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ, அதாவது பிராணா அண்ட் அலிகேட்டர் காரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கேர் கைட் ஆஃப் பிராணா அண்ட் அலிகேட்டர் கார். அந்த வீடியோவில் என்னோட 3D பேக்ரவுண்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன், எக்ஸிபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அதை எப்படி நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படிங்கிறத சில பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க, சில பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோகோல் ஷீட் 2 ஷீட் வாங்கிக்கோங்க, நல்லா திக்காக வாங்கிக்கோங்க. தென் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக அந்த கலர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், லைட் படும்போது நல்லா கிளிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஆயில் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. தென் சிமெண்ட், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மாகோலில் பெயிண்ட்டை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணோம்னா தெர்மாகோல் வந்து சுருங்கிடும், ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சிமெண்ட் கோட் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பெயிண்ட்டை அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைமர் தேவை, தென் மட்டி அப்படிம்பாங்க, ப்ரைமருங்கிறது வந்து மட்டி. தென் பெயிண்ட், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. தென் டிசைன், உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மாகோல் ஷீட் 2, பெயிண்ட் ஆயில் பெயிண்ட்டு, தென் ப்ரைமர், அதுக்கப்புறம் ப்ளூகன். ஸோ ப்ளூகன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணல. நீங்கள் வேணால் ஒரு நார்மல் டைப், ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே வரும் அந்த ப்ளூகன், தென் அந்த கம், ஸோ சேர்த்து ஒரு 300 ருபீஸ் வரும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி க்ளூகன் இருந்ததுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணல. நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, தெர்மாகோல், தென் ப்ரைமர், இவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி மித்த எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருந்தது. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 7 டேஸ் தான், 7 நாட்கள் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சிமெண்ட் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 சிமெண்ட் கோட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அது நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்படி காய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த ஷேட் தான் காய வைக்கணும், ஷேட் ட்ரைனஸ் தான் பண்ணணும். நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த சிமெண்ட் எல்லாம் அப்படி கிராக் ஆகிடும், அப்புறம் அசிங்கமாயிடும். அதனால் ஷேடில் வைங்க, ஒரு மறைவான ஒரு இடத்துல, நிழல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3 கோட் கொடுக்கணும் டெய்லி. அதில் நீங்கள் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வாட்ரு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், தொடிக்கணும், கண்டிப்பாக அப்போ தான் அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 கோட்டாவது ப்ரைமர் அடிங்க. ப்ரைமர் அடித்தால் தான் பக்காவாக வரும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு எந்த ஒரு கேப்போ எந்த ஒரு கிராக்கோ இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையான பெயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையாக செய்யணும். சின்ன சின்ன எழுத்துக்கள் கூட சில நேரத்தில் தப்பு வரலாம், கட் பண்ணும்போது தெர்மாகோல் உடையலாம். ஸோ அதனால் பேஷண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக இந்த 3D பேக்ரவுண்டை பண்ணணும். நான் வந்து ஹெல்ப் தான் பண்ணேன், பட் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணது எல்லாமே என்னுடைய த்ரைவ் டு எக்ஸ்பர்ட் டீம் தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஹெல்ப் தான் பண்ணேன், உண்மையாக சொல்லணும்னா நான் நிறைய ஹெல்ப் பண்ணேன், பட் அதை நான் ஃபுல்லாக உட்காந்து இன்வால்வாக நான் பண்ணலை. ஆனால் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட த்ரைவ் டு எக்ஸ்பர்ட் டீம் தான். கண்டிப்பாக அவங்களையும் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், இந்த கேமரா முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ், தென் அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
ரெடி பண்ணேன் இந்த 3D பேக்ரவுண்டை அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நான் ரெடி பண்ண 3D பேக்ரவுண்ட், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு பூஸ்டர். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களை இன்னும் பூஸ்டர் பண்ணும், நிறைய வீடியோஸ் செய்யறதுக்கு. ஸோ subscribe try to explore channel, support try to explore. Thank you very much for watching this video. Thank you.